கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்நாட்களில் பரிசுத்த கனிமரியாவை பற்றி நாம் விசேட விதமாக சிந்தித்து வருகிறோம். அவளுடைய வணக்க மாதத்திலே பயணிக்கின்ற நாம் இன்று லாசலேத் அன்னையை பற்றி சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். பிரான்ஸ் நாட்டின் தென்கிழக்கு பகுதியிலுள்ள ஆல்ப்ஸ் மலைச்சாரலையொட்டிய கிராமத்தின் பெயர்தான் லாசலேத்து என்பதாகும். 11 வயது நிரம்பிய மேக்சிமன் ஜெராட், 14 வயது நிரம்பிய மெலானி கால்வாட் எனும் சிறுவர்களுக்கு ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது அன்னை மரியாள் 1846 ஆண்டு செப்டம்பர் மாதம் 19 திகதி காட்சி தந்தாள். இந்த காட்சியிலே அன்னை வெண்ணிற கங்கி, மிதியடி மற்றும் வெண்ணிற முக்காடு அணிந்தவராகவும் பாடுபட்ட இயேசுவின் சுரூபத்தை தன் மார்பகத்தோடு அணைத்தவாறும் சுத்தியல் ஆணிகளும் சங்கிலியும் ரோசாப்பு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டவராக காட்சி தந்தார். அன்னையின் செய்தி மிகவும் மனவருத்தம் தரும் செய்தியாகவே உள்ளது. அன்னை மரியாளின் செயல்களுக்கு மனிதர்கள் தங்கள் செயல்களாலும் சிவங்களாலும் ஈடுகொடுக்க முடியாது. ஓய்வு நாளில் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடுகளில் பங்கேற்று இறை அருளை வேண்டுங்கள். உழைப்பு மட்டுமே அனைத்தையும் தந்துவிடாது, மாறாக கடவுளின் இரக்கம் அவசியமானது என்பதையும் அன்னை வெளிப்படுத்தினாள். இக்காட்சியில் அன்னை இயேசுவைப் போல குழந்தைகளுக்கே தன்னை வெளிப்படுத்துகிறார். இயேசுவைப் போல மனம் தளராமல் செபிக்க அழைக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டின் உன்னதத்தை உணர வைக்கிறார். உழைப்பு என்பது கடவுளால் ஏற்கப்பட்டால் தான் ஆசி பெறும் என்பதையும் உறுதி செய்கிறார். அன்னையின் செய்திப்படி 1847 ஆண்டு உருளைக்கிழங்கு பயிர் முழுவதும் அழிந்து போனது ஒரு வரலாற்று உண்மை. இன்றைய உலகில் நாம் அன்னைமரியாளை கரம் பிடிக்கும் போதே இயேசுவிடம் செல்ல முடியும் என்பதை உணர்ந்து அன்னையுடன் பயணிக்க வேண்டும். விசேட விதமாக இந்த வணக்க மாதத்திலே பயணிக்கின்ற நாம் அன்னைமரியாளினுடைய வாழ்க்கை வரலாறை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுது எங்களுடைய வாழ்வை பற்றி சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்து இயேசுவிலே பிரியமானவர்களே, நாம் இன்று திருப்பலிக்கு செல்ல முடியவில்லை, பொதுவாக வழிபாடுகள் செய்ய முடியவில்லை. ஆகவே குடும்பமாக நாம் செபிக்க வேண்டும். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருக்க அழைக்கப்படுகிறோம். எங்களுக்கு கிடைக்கிற நேரத்திலே குடும்பமாக செபித்து இறைவனை வழிபடுவதன் மூலமாகத்தான் வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அன்னை எங்களுக்கு என்றும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறாள். அன்னையோடு கரம் பற்றியவர்களாக வாழ்வு பெற செல்லுவோம். உயிரனைத்திலும் நீ உயர்ந்தவளாய், உண்மையின் தேவனுக்கு உகந்தவளாம். உயிரனைத்திலும் நீ உயர்ந்தவளாய், உண்மையின் தேவனுக்கு உகந்தவளாம். உமை என்றும் போயாமல் நினைப்போமே, ஒளி தரும் இறைவன் பால் சேர்ப்பாயே. உமை என்றும் போயாமல் நினைப்போமே, ஒளி தரும் இறைவன் பால் சேர்ப்பாயே. அருள் மிகுந்த நல் மாமரியே, ஆகட்டும் என்ற